Excuse me, இங்க போன் இருக்கா? ஒரே ஒரு மெக்க போன் இருக்குது அது ஓட்டிங்க. அது நீங்க டெலிபோன் கேட்க. ஐயோ அது வில்லேஜ்ங்க டெலிபோன்ல இருக்காது. ரொம்ப தமாஷா பேசுறீங்க. நீங்க தான் இங்க ஆபரேட்டரா? ஆமாங்க. பிரிண்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. அது பல ஊர்ல ஓடி தேஞ்ச பிரிண்ட்ங்க. நீங்க பிரிண்டா? ரொம்ப பிரைட்டா இருக்குங்க. அதுங்க பானு மகேந்திரா, அசோக் குமார், பாபு, நிவாஸ், சபாபதி இப்படி பெரிய கேமராமேன்கள் எல்லாம் பிரைட்டா எடுத்து குடுக்குறதனால இங்க பிரைட்டா தெரியுதுங்க. ஹலோ. என்னடா? கண்ணு தூசி. தூசுனா உள்ளே எடுக்கிறது இங்க என்ன வந்து? அதுலயே ஒண்ணு இல்லைங்க. இதே படத்தை மெட்ராஸ்ல பாக்கும்போது ரொம்ப டல்லா இருந்துச்சு. இங்க பாக்கும்போது ரொம்ப பிரைட்டா இருக்கு. அதுக்கெல்லாம் உங்க திறமை தாங்க காரணம். டேய் போடா உள்ள. பாடுவா. இது ஒரு சோரி நாய்ங்க. ஐயோ பாத்தீங்களா? நான் சொல்ல சோரி நாய்ன்னு. அங்க நின்றுதான் பொடையை கடிச்சு பாருங்க. நீங்க எங்க இருந்து வர்றீங்க? ஐ அம் கமிங் ஃப்ரம் பாம்பே. பேபே பாம்பேல இருந்து வந்திருக்கேன். பாம்பேல இருந்து இங்க எதுக்காக வந்தீங்க? எங்க அப்பா இங்க ஒரு மில் கட்டறாரு. அதுக்கு லேண்ட்ஸ் பாக்க வந்தோம். உங்க அப்பா இந்த ஊர்ல மில்லு கட்டறாரா? கட்டணும் கட்டணும். ஆமா உங்களுக்கு எவ்வளவு சம்பளம்? சம்பளத்துக்கு நான் வேலை பாப்பனா? நான் என்ன சாதாரணமானவனா? எனக்கு இந்த ஊர்ல எக்கச்சக்கமான நிலபரம் எல்லாம் இருக்கு. அப்படியே எவ்வளவு நிலம் இருக்கு? ஒரு 25 ஏக்கர் தேரும்ங்க. அது மட்டும் இல்லங்க, ஒரு 250 ஒரு நகை எங்க அம்மா என்கிட்ட கொடுத்து செத்து போயிட்டாங்க. அப்புறம் எங்க அப்பா கூட பிறந்த அண்ணன் தம்பி இப்படி சித்தப்பா பெரிய போற 5-6 பேருங்க, அவங்களுக்கு புள்ள குட்டி இல்லங்க. அந்த சொத்து எனக்கு தாங்க. இவ்வளவு சொத்து எவ்வளவு கொடுத்து வச்சிருக்குதோ? ஆமா நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்க? நான் வீட்டுக்கு ஒரே புள்ளை ஆச்சுங்களா? வாத்தியார் அடிச்சு போடுவாருன்னு என்ன பள்ளிக்கூடத்துக்கு கூட்டி போலீங்க. அண்ணா மிஷின்ல என்ன வச்சாச்சு? அப்ப சீக்காய் வச்சு தண்ணி ஊத்து. சரி. இந்த தியேட்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த தியேட்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? ஆமாங்க. அடிக்கடி வரேன். வாங்க. பை 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 பை. ஹாய். ஐயோ தண்ணி ஊத்துற சத்த கேக்குதே. அடே அடே வாங்க 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 வாங்க. என்ன இவ்வளவு தூரம்? எங்க டாடி கூட லேண்ட்ஸ் பார்க்க வந்தேன். அது என்னமோ தெரியலீங்க, இந்த சைடு போகும்போதெல்லாம் என் மனசு தியேட்டர் பக்கமே இழுக்குது. ஹாய் ஹாய் நைஸ். இந்த டிரஸ் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. ஆமா உங்களுக்கு பாம்பேல மெட்ரோ கோல்டன் மேயர் தெரியுமா? அஜிஜோ பாம்பே மேயர் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. ஐயோ அது இல்லைங்க, தியேட்டர். நீங்க நினைச்சா பாம்பே தியேட்டர்ல ஒர்க் பண்ணலாம். மெட்ராஸ்ல தேவி பாரடை, சாந்தி, எங்க வேணாலும் ஒர்க் பண்ணலாம். எடுத்த உடனே மாசம் 3000 ரூபாய் சம்பளங்க. ஏய் பினாயிலே, நினைச்சாலே தலை சுத்துல. அப்புறம் நீங்க கூல் ட்ரிங்க் சாப்பிடுறீங்களா, ஹாட் ட்ரிங்க் சாப்பிடுறீங்களா? எது பிடிக்குதோ அதையே சாப்பிடுறேன். எப்படியா? இந்தா ஓடி போய் ஸ்டால்ல ஜில்லுன்னு கூல் ட்ரிங்க்ஸ் ரெண்டு வாங்கிட்டு வா. அப்புறம் உங்க அப்பா மில்ல இங்க. அட பாவி, அந்த மாதிரி பண்ணிடாதடா. எந்த மாதிரி? ரெண்டு வாங்கிட்டு வர சொன்னதுக்கு ஒண்ணு வாங்கிட்டு வந்துட்டு எங்கடா இன்னொன்னு, அதான் இன்னொன்னு சொன்னீங்க. ரெண்டு கலரையும் முழுசா வாங்கிட்டு வந்துடுறா. அண்ணே அப்ப நான் சின்ன பையன், எனக்கு விவரம் பத்தாது. இப்ப நான் மெச்சூர் ஆயிட்டேன்ல. மெச்சூர் ஆயிட்டியா? எப்படா புட்டு சுத்துறது? பெரிய ஆளா இது என்ன? ஓ அதுக்கு மெச்சூர்னு அர்த்தமா? இதெல்லாம் எனக்கு தெரியல. அப்பா ரெண்டையும் முழுசா வாங்கிட்டு வந்துருப்பா. ஏ ராயல் லுக்குடா, என் லைஃப் பிரச்சனைடா. என் லைஃப் இல்ல. போ. என்னங்க உங்க அப்பா லேண்ட எதிரில வாங்க சொல்லுங்க. ஏமி சாமி அவசரங்க வச்சாரா? நேனு வெளியில போகட்டுமா? சேச்சே நான் அதுக்காக வரல, நான் வேற ஒரு வேலையா வந்தேன். ஏமி சாமிடி, நான் அக்கட போயினப்படு அக்கட வச்சாரு, இக்கட வச்சினப்படு இக்கட வச்சாரு. சாமி மீ மனசுல ஏமோ உந்தி உந்தி உந்தி. நான் உன்ட்ட ஒண்ணு கேக்கலாம் இருக்கேன். செப்பு சாமி. செப்புறதுக்கு முன்னாடி அந்த ஓட்ட மிஷின் ஆபரேட்டர் கண்ணில் பட்ட கூடாது. எல்லம்மா என் மனச திறந்து கேக்குறேன். என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? ஒருவேளை நான் கருப்பா இருக்கணும்னு பிடிக்கலையா? அதனால ஏமி சாமி, நிலக்கரி தாரு எந்த கருப்பு, அது நாட்டுக்கு எந்த தேவங்க உந்தி. அழகனே நுவ் உண்ணாக்கு. ஆஹா டாப்பு டாப்பு வாசனை தூக்குதே. கப்புடு தூக்கு, குப்புடு தூக்கு, கக்கூசுக்குள்ள பின்ன எப்படி தூக்கு? அந்த காலத்துல பாண்டிய மன்னன் பெண்களின் கூந்தலில் வாசம் உண்டான்னு கேட்டாரு. நான் மட்டும் அந்த காலத்துல இருந்தேன்னா கூந்தல தான் வாசனை இருக்குன்னு அடிச்சு சொல்லிருப்பேன். சாமி அதான் லேது, நேன் இக்கட கூட்டிட்டு இருந்தேன்ல, அது எதுனா மேல தெரிச்சிருக்கும். அந்த வாசனைக்கு இந்த வாசனைக்கு எனக்கு தெரியாது. உன் மேல அத்தரு, சந்தனம், செவ்வாது, ரோஜா, மல்லிகை இதெல்லாம் அரைச்சு ஊத்துன மாதிரி ஒரு வாசனை. பரதேஷ் நாய் எங்க நின்று என்ன பேசு பாரு. போ சாமி குறும்பு. நீ என் மனக்கு அரும்பு, வெட்டி வேறு வாசம், வெடல் புள்ள நேசம். வெச்சி நாய். ஏய் டா ஆபரேட்டர் சார் சொல்றாரு. பேசமுற. ஏண்டா எங்க பேச வேண்டிய வசனத்தை எங்கடா பேசுற? அரண்மனை அந்த புறத்துல பெட்ரூம்ல பேச வேண்டிய வசனத்தை கக்கூசுக்கு நடுவில் நின்று பேசிட்டு இருக்கிறீங்க.
என்ன காதுல கண்ணுதா இல்ல மகன் மூக்குமாடா இல்ல சரி சரி இங்க நார்ந்து ஓடுறக்கட்டு ஊர் நார்றதுக்குள்ள அவ கழுத்துல தாலி கட்டு ஏ தாலி கட்டறதா ஏன் தகுதி என்ன அவ தகுதி என்ன என்னது தகுதியா என்ன நீ பெரிய ராய ஒரு அஞ்சாறு கப்பல் வச்சிருக்கற அவ ஒரு 1.5 கப்பல் வச்சிருக்கா உங்களுக்குள்ள தகுதி பேதம் வந்துருச்சு நாய் அரை டிக்கெட் கிழிச்சிட்டு ஒவ்வொரு ஆளா நீ உள்ள ஓடுற அவ பினாயில் தெளிக்கறா ரெண்டு கழுதி ஒண்ணா சேர கூடாதா அண்ணே இதெல்லாம் ஒரு நாள் தொட்டுட்டு விட்டுறேன்னே இதெல்லாம் நீங்க பெருந்தன்மையா கண்டுக்கற கூடாது எது ஒரு பொம்பளைய ஒரு நாள் தொட்டுட்டு நீ உட்டுருவே அத நான் பெருந்தன்மையா கண்டுக்க கூடாது பாத்தீங்களாயா ஒரு நாள் ஒரு பொம்பளைய தொடறதுக்கு எவ்வளவு பெரிய பொய்ய பேசுறானுங்க எவ்வளவு பெரிய வசனத்தை பேசுறானுங்க இவன் தகுதிக்கே இவ்வளவு பெரிய டுபாகர் விட்டான்னா அப்புறம் மேல் மட்டத்துல இருக்கிறவங்க எவ்வளவு பெரிய டகாண்டி பண்ணுவானுங்க ஐயா பாருங்க இந்த அநியாயத்தை தாலி கட்டுறான் சும்மா இருங்க எனக்கு வேற பொண்ணு பார்த்திருக்கேன் விளையாடாதீங்க வேற பொண்ணா பாத்தியா சட்டி தலையன் வேலைய கோபநாடு எங்க தட்டினா நீ மடங்க வேண்டிய எனக்கு தெரிய முடியும் நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யலாம்னு யோசனை பண்றேன் தம்பி அண்ணா யார் அண்ணேன்னு சொன்ன உங்களதான் உன்னை என்னைக்காச்சும் நான் தம்பின்னு கூப்பிட்டுருக்கா உன்ன நான் எப்படி கூப்பிடுவேன் போடா பரண்ட தலையா அப்படின்னு என்ன சொல்லுவீங்க தேங்க மட்ட தலையா போடா தம்பி நீ என்ன யோசனை பண்றேன்னு எனக்கு தெரியுது அந்த பொண்ணு நீ கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் வர்றா நீ தொட்டா ஒரு மாதிரி ஆயிடுறா இதுக்கு பேர் தான்ப்பா லவ் இல்லனே அந்த பொண்ணை பார்த்தா அப்புறம் தெரியலையே எந்த பொண்ணு தான் எதுக்கு வந்துட்டு நான் உங்களை லவ் பண்றேன்னு சொல்லுவான் பொண்ணுனா அப்படி இப்படிமா தான் இருப்பான் நம்ம தான் ஓரஞ்சாரமா போய் புரிஞ்சுக்கணும் இந்த பாரு நான் சொல்ற மாதிரி கேளு ஒரு முளை பூவை வாங்கிட்டு போய் அவகிட்ட கூடு கொடுத்துட்டா உன் மேல பிரியம் இருந்தா அந்த பூவை தலையில வச்சுக்குவா பிரியம் இல்லைன்னு வை பூவை கீழே போட்டுருவா எதுக்குனே காசு செலவழிச்சுக்கிட்டு மல்லிகை பூ கிள்ளி படம் வாங்கி கொடுத்துட்டு அந்த பொண்ணு போகும்போது கையை பிடிச்சிருக்க சொல்லுங்க ரெக்கப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்க காதலிக்கிறாங்கன்னு அர்த்தம் படான்னு அரைஞ்சாங்க வச்சுக்கோங்க செருப்பு கட்டி அடிச்சு போடுவேன் படாத பக்கம் பாத்தியா ஐடியாவே பச்சை கலர்ல ட்ரௌசர் போட்டு கொச்சி ஒரு ஐடியா கொடுத்துட்டு இருக்கான்ப்பா பார் உன் ஐடியா எல்லாம் பினாயிலும் பிளீச்சிங் பவுடரோட வச்சுக்க இதெல்லாம் ஹீரோ ரேஞ்ச் இந்த 10 பைசா பேச்சலாம் இங்க பேசவே கூடாது ஏம்பா இது இல்லாம நம்ம வாழவே முடியாதப்பா சோரி சேரங்க மாதிரி வந்து உடம்போட ஒட்டிட்டானப்பா அவனுக்கு வியாதினே போடா போடா பார் ஓட முடியதா பார் பண்ணி பார் நான் சொல்ற மாதிரி செய் இப்போ அண்ணா அண்ணன் என்ன கூப்பிடுறா நானு உன்ன நினைச்சே நீனு என்ன நினைச்சே நான் கைய பிடிக்கே நாக்கு நிந்த பணி உண்டி இத விட வேற வேலை இருக்கு நின்ன ஏமி சப்பினாவு அம்மாய் கார் அந்த அட்ல பொண்டி மன ஏற்பாடு என்னடா எதுக்கு உட்காந்த மாதிரி உட்கார்ந்துருக்கானுங்க அதான் தெரியல மாப்பிள சும்மா சொல்லக்கூடாது உனக்கு அமைஞ்ச மாதிரி வேற எந்த மாப்பிளைக்கு மாமனார் குடும்பம் இப்படி அமையாது நல்ல குடும்பம் பல்லுகளை விளக்கவும் பாரு வாய ஒவ்வொருத்த வாயிலும் தென்னை வேற இத்து போன மாதிரி தாங்க முடியல எங்க திரும்பு இது என்ன திடீர்னு கருப்பு யாருக்கு உனக்கா இல்ல கூட வந்தவங்களுக்கா எனக்கு பண்ண செருப்படி வாங்குவேன் யார் அவன் பேதியாக உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்துக்கா என்னடா எந்த கையா கங்கார படுத்துனா உண்டா உண்டா அடுத்து என்ன உங்க வழக்கா அம்மாங்க சுத்தம் தீஸ்கோ தாலியா சரி குடுறா தீஸ்கோ யா கட்டி மாலை கட்டி மாலை ஏன் கட்டி உங்களுக்கு புரியாதோ கொட்டண்டி கொட்டண்டி நல்ல சந்தோஷமான வாழ்க்கை உனக்கு அமைஞ்சிருக்கு இத நீ வாழ்க்கை பூரா அனுபவிக்கணும் என்ன விட்டுறாங்க அப்பா நேரடியா வர முடியல
இதை எங்க ரெண்டு பேரும் சார்பா வச்சுங்க. என்னையா பணம் தான் வாங்கியாச்சே இன்னும் தலையை சொன்னிக்கிற என்ன விஷயம் சொல்ல முதலாளி எங்க கல்யாணத்துக்கு வந்திருந்தவங்க இவங்க சொந்தக்காரவங்க ஆந்திரா சேர்ந்தவங்க மாப்பிள்ள தியேட்டர்ல டிக்கெட் குடுக்கறவர் தானே ஒரு ஷோ பாக்கணும்னு அடம் பிடிக்கிறாங்க நம்ம தியேட்டரை பத்தி ஆந்திராவில ஓஹோன்னு பேசுறாங்களாம் டே டே ரொம்ப ரீல் விடாதீங்கடா நம்ம தியேட்டர் என்ன சாந்தியா இல்ல தேவி பாலனைசா ஆந்திரா வரைக்கும் பேசுறதுக்கு சின்ன ஜெர்சிங்க ஆசைப்படுது ஒரு ஷோ போட்டு விடுப்போ ஐயோ நான் அதுக்கு சொல்ல முதலாளி இப்ப கக்கோஸுக்கு தான் பினாயிலும் பிளீச்சிங் பவுடரும் போடுறோம் இவங்க சொந்தக்காரங்க ஒரு தடவை தியேட்டருக்கு வந்து போயிட்டாங்கன்னா தியேட்டர்ல இருந்து ஏன் ரூம் வரைக்கும் போடணும் இவங்க முதலாளி சொல்லிட்டாருல இதுல நீங்க என்ன தலையிடுறது முதலாளி இருக்கான்னு பாக்குறேன் இல்லாட்ட நாரி பேர் நாரி ஏற்கனவே நாருன்னு தான்டா இது என்ன நீ ரொம்ப பேசுற பெரிய மைசூர் மகாராஜா அகர்பத்தி குடும்பம் ஒரு தடவை தியேட்டருக்குள்ள வந்து போயிட்டாங்கன்னா ஜவ்வாது கமகமானு மணக்கம் டேய் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் பார்த்தா லைசென்ஸ் கேன்சல் பண்ணிடுவான் இத பாரு ஏதோ சொந்தக்காரங்க வராங்கன்னு ஆசைப்பட்டு கேக்குறான் ஒரு ஷோ போட்டு விடு போ டேய் சொந்தக்காரங்க மட்டும் வராங்களா இல்ல வேற எதுவும் ஓட்டிட்டு வராங்களா இல்ல இல்ல சொந்தக்காரங்க தான் வராங்க அவங்க வரும்போது படம் பளிச்சுன்னு தெரியணும் மிஷின் தொடச்சு வைங்க முதல்ல சொந்தக்காரங்களை தொடச்சு கொண்டு வா நான் ஷோ பாய் கொடுத்து வந்திருக்கேன் போ 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 பாரு முதலாளி கூட்டிட்டு வா 50 வருஷத்துக்கு முன்னால வந்த ஊம படம் இருக்குதே நான் போட்டு விடுறேன் கல்யாண சமையல் சாதம் கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும் கல்யாண சமையல் சாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும் பேணி லட்டு சுவையான சீனி சுவையான தட்டு இனி இஷ்டம் போல வெட்டு கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும் மாமியார் வீட்டுக்கு போவா அங்கேயே பாடு அத வேண்டாம் சொல்ல ஆனா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சட்டையை கட்டிட்டு குப்புறப்படுத்துறாத ஏன்னா அன்னைக்குதான் பண்ணி அடிக்கிற நாள் தெரியாம உன்ன பண்ணி நினைச்சு அடிச்சு குழம்பு வச்சு தின்ற போறாங்கடா நீங்க பாத்தியாடா எங்க மாமனாரு மில்லு கட்டுறாரு ரைஸ் மில்லா இருக்க இருக்கட்டுமே உன்னால பல்லே கட்ட முடியாது டே இந்த கண்ணாடிக்கு பின்னால ஒரு காதல் காவியமே அடங்கி இருக்கு என்னது கணவனே கண் கண்ட தெய்வம்னு கேள்விப்பட்டிருக்கியா என் கண்ணு கெட்டு போயிட்டா
அவ கண்ணு கெட்டு போய் அதனால பின்னால அவ லைஃப் பாதிச்சிருமா. இதத்தான் கண்ணதாசன் எழுதியிருக்காரு, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு. எனக்கு அமைஞ்சது இப்படி, உனக்கு அமைஞ்சது பினாயிலும் ப்ளீச்சிங் பவுடர் தான். போ போடா. இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்த கண்ணதாசா, நீ வாழ்க வாழ்க கவிஞன். பயப்படாதீர்கள், நாங்க ரகசிய போலீஸ், இன்டெலிஜென்ட் பீரோ. இன்டெலிஜென்ட் பீரோனா தெரியுமா எங்களுக்கு? இந்த காட்டேஜ் பீரோ, கட்லு, ஜன்னல் இதாங்க தெரியும். இன்டெலிஜென்ட் பீரோனா என்னங்க? நீங்க நினைக்கிற மாதிரி அந்த பீரோ இல்ல, இது வேற. இது துப்பு துளக்குற விஷயம். சில குறிக்கோள்களுக்காக நாங்க உங்ககிட்ட கொஞ்ச நாளைக்கு சிஷியர்களா இருக்கணும். அம்பலத்தரசே அப்பனே. யார் அந்த ரெண்டு பேரும்? ஆண்டவன் தான். ஓஹோ, அவனுடைய படத்துல அத்தனை பேரும் சிஷியர்கள் தான். நீங்களும் சிஷியர்களாகலாம். பஸ் ஒரு ஐடியா. என்ன? இந்த டிரெஸ்ல நம்ம இருந்தோம்னா அவங்க நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த டிரெஸ் இவங்கள்ட்ட கொடுத்துட்டு இவங்க டிரெஸ் நம்ம வாங்கி கொடுத்துருவோம். ஆஹா, அம்பலத்தரசே, இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெரிய மூளையா? பாதி மூளையை ஆபரேஷன் பண்ணி வெளியே எடுத்துட்டாங்க. பாதி மூளைக்கே இவ்வளவு அறிவா? அப்பனே, உன் பாதி மூளை வாழ்க. சாமி, என்ன ரொம்ப புகழாதீங்க. ஆமா, இவனை ரொம்ப புகழவே புகழாதீங்க. அப்ப டிரெஸ் மாத்திக்கிறோமா? ஆ, மாத்திக்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இதே இடத்துல இதே இடத்துல ஆயில் கதிக்கு ரெண்டு பேரும் இங்க இருந்தாங்க சார். அந்த கொலகாரங்க நினைச்சிட்டு உங்களை அடிச்சிட்டேன் சார். சூப்பர் ஐடியாவா? தனியா அழுதுட்டு இருக்கிறது நம்ம நாட்டுல புதுமையாடா? அதான் கண்ணீர் கம்பெனி மாலையை விட்டானுங்களே. இது ஒரு வித்தியாசமா இருந்துச்சு. எப்படி, கண்ணீர் மூக்கு வழியா வந்ததா இல்ல முதுகு வழியா வந்ததா? அது இல்ல பாஸ், எனக்கு பாதுகாப்பு வேணும்னு அழுதுச்சு. உடனே நீ குடுத்திருப்பிய? நோ, உங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணிட்டு. கன்சல்ட் பண்றதுக்கு நான் என்ன டாக்டரா இல்ல அட்வொகேட்டா? கூப்பிடுறா. ஏய், அவ என்ன கிளியோ பாட்ராவா? ஹிஸ்டாரிக்கல் டைப்ல கையை தட்டி கூப்பிடுற? கூப்பிடுறா. பாப்பா பாப்பாவா? என்ன குழந்தை கூட்டி வண்டியா? நோ, டீனேஜ். டீனேஜ்? எஸ் எஸ் எஸ். கூப்பிடு. நாம எந்த பிளானோட வந்தோமோ அது இவங்க கூட இருந்து நிறைவேற்றிப்போம். அநேகமா நீ ஒரு ராயல் ஃபேமிலியா இருக்கணுமே. உன் லுக்கே சொல்லுதே, கிண்ணத்துல சோறும் பாலும் கலந்து நிலாவை காட்டி உனக்கு ஊட்டிருப்பாங்களே. அது எப்படி பாச நிலாவை பார்த்து ஊட்டினாங்கன்னு சொல்றீங்க? இடியட், ஒவ்வொரு அம்மாவும் தான் பிள்ளைங்க அழும்போது நிலாவை காட்டி தான் சோறு ஊட்டுவாங்க. ஒரே ஒரு புள்ள மட்டும்தான் நிலாவில இறங்கி ரொட்டி சாப்பிட்டுச்சு. அவன் தான் அமெரிக்காவில பிறந்த ஆம்ஸ்டாங். ஓஹோ, இந்த கீ. இவளை அழைச்சிட்டு போய் கெஸ்ட் ஹவுஸ்ல தங்க வச்சுட்டு உடனே வந்துடணும். அப்ப கீ என் கைக்கு வரணும். வாமா. அப்படியே எப்படி பங்களா உனக்கு பிடிச்சிருக்கா? வசதியா தான் இருக்கு, ஆனா தனியா இருக்கதா பயமா இருக்கு. இருக்கும். நீ சொல்றது எப்படி இருக்குன்னா, குடிசையா இருந்தாலும் துணைக்கு கூட ஒரு ஆள் இருக்கணும், மாடி வீடா இருந்தாலும் கூட ஒரு மச்சா இருக்கணும், இல்லன்னா அது மயான மாதிரி இருக்கும். ஆமா, இவ்வளவு பெரிய பங்களாவா இருக்கே, விளக்கேற்றிருக்க ஒரு பொண்ணு வேண்டாமா? வேணாம். ஏன்? வீடு பூரா கரண்ட், ஒரு பொண்ணு மட்டும் சுவிட்ச போட்டா அது எரிய ஆரம்பிச்சிடும். அது நானா இருக்க கூடாதா? ஓ, இருக்கலாம். சம்திங், நீங்க என்னமோ அந்த முள்ளம் பண்ணி லவ் பண்றதா அந்த பையன் சொல்லிட்டு தர்றான். ஐயோ, அப்படி எல்லாம் இல்லங்க. அவர் என்ன காப்பாத்துனவராச்சே. சரி, ஒரு தேங்க்ஸ் எல்லாம் சொன்னேன், அது இப்படி சொல்லிட்டாரா? ஏங்க, லவ் பண்றதுக்கு ஒரு மூஞ்சி வேண்டாமா? வேண்டாம். ஏ, ஸ்வீட் ஹார்ட் தான் வேணும். அதுதான் இங்க இருக்கே. அப்ப இங்க இல்லையா? இங்க இருக்கிறது ஏன்? இங்க இருக்கிறது ஏன்? ஒன்னா சேர்த்து பாப்போமா? ஐயோ, அத மாத்திட்டாலே. சார், சார். ஆ, அப்படித்தான் இருக்குன்னு. ஒரு இருக்கே, ஒரு ஆபத்துன்னா ஆம்பளைங்க கூட பாரு. இப்ப என்ன கட்டி பிடிச்சி அமுக்கிய? அப்படியா கட்டி பிடிச்சி அமுக்கி சவுண்டு? அப்பதான் நாங்க ஓடி வந்து உன்னை காப்பாத்த முடியும். சார், நல்லாவே பாடம் நடத்துறீங்க சார். இல்லடா, ஒரு பொண்ணு கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கா, தனியா இருக்கா, அவளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துட்டா இப்படி எல்லாம் இருக்கணும்னு நான் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன். நீயா? ஓ, நீங்களா?
இவன்களை என்ன அடையாளம் கண்டுபிடிக்கிறது முன்னாடி நாம இவன்களை ஏமாத்திட்டு போயிடுவோம். ஹலோ மிஸ்டர் திருவாசகம். Yes, private detective. Yeah, glad to meet you. How are you? Fine. உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். உங்க சேவையில ரொம்ப பாராட்டுறேன். Thank you, sir. Your good name? என்ன உங்களுக்கு தெரியலையா? தெரியாம தான் கேக்குறேன். நல்லா ஜோக் அடிக்கிறீங்க. இந்த போலீஸ்க்கு போலீஸ் தெரியல பாத்தீங்களா? நான் இந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்காம இருக்கேன். மாப்பில இருக்க. கரெக்ட். ஐ அம் இன்ஸ்பெக்டர் சௌத்ரி ஃப்ரம் டெல்லி. ஃப்ரம் டெல்லி. அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை சப்பாத்தி சாப்பிடுற? என்ன சொன்னீங்க? இல்ல, இது டெல்லி, பாம்பே, கல்கத்தா, மெட்ராஸ்ங்கலாம் எனக்கு சைடுல சப்பாத்தி வியாபாரமா? அங்கேயும் பங்களா இருக்குன்னு சொல்ல வந்தேன். மை ஃபேமிலி இஸ் ஆல் இந்தியா ஃபேமிலி. ஓ, யூ ஆர் ஆல் இந்தியா ஃபேமிலி. நீங்க அங்க எப்ப வந்து தாங்களா? Who is this? ஆரணி. இவன் திருவிழாவுல பஞ்சு முட்டை விக்கிற பையன். நீங்க யாரை கேக்குறீங்க? இவரே இவரே. மை செக்ரட்டரி. கொஞ்சம் வரீங்களா? ஆ, 1 மினிட். ஐ அம் சாரி. எஸ்கியூஸ் மீ. எஸ் ப்ளீஸ். இருக்கா கூட இவன் தான் ஜெயிலம் தப்பிச்சு வந்த விஜய். இவனை விடாதீங்க, போய் புடிங்க. இவரை பார்த்தாடா கைதிங்கிற? அவர் மூஞ்சிய பாடுறா. அவர் யாரு? ராயல் ஃபேமிலி, ஆல் இந்தியா ஃபேமிலி. டெல்லி, பாம்பே, கல்கத்தா, ஹைதராபாத், இங்கெல்லாம் அவருக்கு பங்களா இருக்கடா. டெல்லி கல்கத்தாவில பங்களா இருக்கு. ஆனா இவருக்கு இருக்கா? என்ன கிண்டல் பண்றியா? ஏற்கனவே நீ 3 இன்சல்ட் என்ன மாட்டி விட்டுருக்க. இப்பதான் எனக்கு ஒரு பெரிய இடத்து ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிருக்கு, அதை நீ கருக்கு பாக்குற. சார், ஏற்கனவே நான் சொன்ன 3 இன்சல்ட் தப்பு தான். ஆனா இது உண்மை சார். அவனை விடாதீங்க, புடிங்க. மிஸ்டர் திருவாசகம், உங்க அசிஸ்டன்ட் சொன்னீங்க இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கீங்க, அதுவும் கோமா பேசிட்டு இருக்கீங்க. என்ன சார் பிரச்சனை? சாரி சார், அது எப்படி சார் உங்ககிட்ட வாயால சொல்றது? சும்மா சொல்லுங்க சார். அவன் உங்களை பார்த்து சொல்றான் சார், நீங்க ஒரு ஆயில் டெண்டர் கைதியா சார். வெரி ஃபன்னி. பண்ணிதான் சார் அவன். சார், உங்களுக்கு நான் ஜோக்கா இருக்கலாம். இத பாருங்க சார், உலகத்துல ஒரே மாதிரி 7 பேர் இருக்காங்க சார். கரெக்ட் சார், உங்களை மாதிரி 7 பேர் இருக்கலாம். ஆனா இவரை மாதிரி 7 பேர் இருந்தா அந்த பூமி தாங்குமா சார்? இருக்கட்டும் சார், ஆனா என்ன பார்த்து ஒரு ஜெயில் கைதுன்னு சொல்றானே சார். சாரி சார், அவனுக்காக நான் அப்பாலஜி கேட்டுக்கிறேன் சார். ஏன்டா ஒரு ராயல் ஃபேமிலி ஆல் இந்தியா வந்து? ஹாய், லவ்லி ஃபிகர். சார், ஃபிகர் இல்ல சார், லவர். லவர், லவர். உங்க லவரா சார்? ஆமா சார், ரொம்ப டீப்பா லவ் பண்ணிட்டு இருக்கோம் சார். பண்ணுங்க சார். சார், அவங்க வீட்ல தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்றாங்க சார். வீட்ல எல்லாரும் அப்படி தான் சார் செய்வாங்க. இப்ப என்ன சார் பண்ண போறீங்க? தற்கொலை பண்ணிக்கலாம் இருக்கோம் சார். ஐயோ, நீங்க ரெண்டு பேரும் தற்கொலை பண்ணலாமா சார்? வாழ வேண்டியது சார், நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழுங்க சார். நான் உங்களை சேர்த்து வைக்கிறேன் சார். சார், நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும் சார். சார், ஆல் இந்தியா ஃபேமிலி அநியாயத்துக்கு நாசமா போக கூடாது சார். இங்க இருந்து போங்க சார். சார், கட்டி பிடிச்சிக்கலாமா சார்? கட்டி பிடிங்க சார், நல்லா அமைக்க கூட்டி போங்க சார். கொண்டு போங்க சார். போங்க சார், போங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். செலவு பண்ண வச்சிருக்கீங்களா? செலவு பண்ண இருக்கா? இருக்குடா. மிஸ்டர் திருவாசகம், ஜெயில இருந்து தப்பிச்ச கைதியுடைய போட்டோ இது. இங்க தான் அவன் இருக்கானா? பார்த்தா உடனே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. சார், இவனுக்கு தான் செலவு பணம் கொடுக்க போறீங்களா? இவனுக்கு டெல்லி, கல்கத்தா, பம்பாயில பங்களா இருக்கா? இவன் பிரின்சிபல் உங்களுக்கு கிடைக்காதா? ஏன் சார் அநியாயமா அவார்ட விட்டுட்டீங்க? இதுக்கு தான் சூப்பர் பிரெயின் வேணுங்கிறது. சரி சரி, நடந்து நடந்து போச்சு. டேக் இட் ஈஸி. டேய், கையடா, பின்னால வாடா. வாடா பின்னால. உனக்கு டெல்லி, ஹைதராபாத், கல்கத்தாவில பங்களா இருக்கா? டேய் டேய், படுவா. உன்னை நான் எங்க போனாலும் விட மாட்டேன். டேய், எங்க போனாலும் விட மாட்டேன். உன்னை நான் எங்க போனாலும் விட மாட்டேன். கதவு திறக்கலாமா? அதான், உனக்கு என்ன? வாட் மேன், உங்களை அரெஸ்ட் பண்ண வாரண்டோட வந்திருக்கேன். அரெஸ்டா? நான் யார் தெரியுமா? டிடெக்டிவ், இன்டெலிஜென்ட் பீரோ. நீ யாரா இருந்தா எனக்கு என்னையா? வந்து ஸ்டேஷன்ல பேசு. கான்ஸ்டபிள் சார், இவரையும் அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணுங்க. ஜெயில இருந்து தப்பிச்ச கைதிகளும் உள்ள, இன்டெலிஜென்ட் பீரோவும் உள்ள. ரொம்ப நல்லா இருக்கு. அடிக்கிற வேலை வச்சுக்காதீங்க, இங்க எல்லாரும் ஒண்ணுதான். ஒண்ணுன்னா? நான் உள்ள இருந்தா நீங்க நானும் ஒன்னாயிர முடியுமா? ஜவஹர்லால் நேரு, மகாத்மா காந்தி ஜெயில இருந்தாங்க, அதுக்காக நீங்க அவங்களும் ஒன்னாயிர முடியுமா? நீ தானடா சொன்ன தமா துண்டு பையனுக்கு எவ்வளவு பெரிய மூளைன்னு. அந்த மூளை தான்டா நம்ம 3 பேரை உள்ள கொண்டு வந்து வச்சிருக்கு. பாவம் பாஸ், உங்களை பார்த்தா எனக்கே பரிதாபமா இருக்கு. நீங்க உள்ள, நான் வெளியே. என்ன மங்காத்த ஆடுறியா? அது இல்ல பாஸ், அந்த பொண்ணுட இருந்து நான் எப்படி தப்பிச்சேன் பாத்தீங்களா? உங்களால முடியலையே, அதுதான் சூப்பர் பிரைன்ங்கிறது. ஆமா, உங்களை எதுக்காக லாக்அப்ல வச்சாங்க தெரியுமா? எதுக்காக? அந்த பொண்ணு ஒரு மந்திரிய பாம்பு வச்சு கொள்றதுக்காக ஜெயில இருந்து எஸ்கேப் ஆயிருக்கா. அவளுக்கு உங்களுக்கு நெருக்கமான தொடர்புன்னு சிபிஐ சந்தேகப்படுறாங்க. அட பாவிங்களா, நான் ஏதோ தொட்டும் தொடாம பட்டும் படாம பழகிட்டு இருந்தேன், அத நெருக்கமான கனெக்ஷன் முடிவு பண்ணிட்டீங்களா? அது மட்டும் இல்ல பாஸ், உங்களை விசாரிக்க சொல்லி சிபிஐல என்ன அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. டேய் டேய்னு பேசாதீங்க, நான் டியூட்டில இருக்க, கொஞ்சம் மரியாதை கொடுங்க. சரிங்க சார். மொதோ மொதோ ஐஜி உங்களை என்கிட்ட அனுப்பும் போது பிரெயின் டிபார்ட்மெண்ட் இருந்து அனுப்பியிருக்கேன்னு சொன்னாருங்களே,
அது என்ன பிரெயின் நான் தெரிஞ்சுக்கலாங்களா? சொல்றேன். கறிக்கடைக்கு போய் தினசரி மூளை வாங்கி வேலு ஹோட்டல், பொனிச்சாமி ஹோட்டல், முனியாண்டி விலாசு இப்படி எல்லா மிலிட்டரி ஓட்டு சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்படியே நான் ஐஜி விட்டு சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்துல தான் உங்கள்ட்ட அனுப்பிச்சாரு. ஓஹோ, அப்படிப்பட்ட பிரெயினா உங்க பிரெயின்? இந்த கடவுளை இயற்கையிலேயே எல்லாருக்கும் மண்டையில வச்சு அனுப்புவாரு, அந்த மாதிரி பிரெயின் இல்ல. கடை கடைக்கு வாங்கி நீங்க இன்னொரு கடை கடைக்கு சப்ளை பண்ற பிரெயின். ஷட் அப், கம் டு தி பாயிண்ட். அந்த பொண்ணு மேற்கொண்டு ஏதாவது சொன்னாளா? அதை நீங்க எங்க சொல்ல முடியுமா? ஓ, சொல்லலாமே. அவங்க எல்லாம் இருக்காங்களே, எட்டி போங்க. நீங்க கொஞ்சம் கிட்ட வாங்க, வாங்க. அந்த பொண்ணு கடைசியா சொன்னது இதுதான். டேய் மகனே, இப்ப ஒத்த காத்தான் கடிச்சிருக்க, நான் கண்டிப்பா ஜெயில இருந்து ரிலீஸ் ஆவேன். ஆனா உன் உடம்புல முக்கியமான ஸ்பேர் பார்ட்ஸ் எதுவுமே இருக்காது. டேய் அருளப்பா, நீ அதிர்ஷ்டக்காரன்டா. ஒண்ணும் தெரியாமலே அஜிஷன் டைரக்டர் ஆயிட்ட. அவன் அஜிஷன் டைரக்டருக்கு ஆளா? அனுப்பிரியா, அனுப்பிரியா, அனுப்பிரியா. என்ன அனுப்புறியா அனுப்புறியான்னு அழற்ற? அது ஒண்ணு இல்லங்க, மளிகை கடைக்கார நம்ம ஓடுறதுக்கு ஜாமான் அனுப்பல. அனுப்புறியா அனுப்புறியா அனுப்புறியான்னு. ஐயோ என்ன பொறுப்பு, என்ன பொறுப்பு உணர்ச்சி! உன்ன மாதிரி ரெண்டு பயிர்கள் இருந்தா போதும், என் ஹோட்டல் ஓஹோன்னு ஆயிடும். சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். இந்தாங்க. டேய் மல்லிகை பூ கொடியில இருந்து மணக்கிறத விட கூந்தல்ல இருந்து மணக்கிறதுதான் மயக்கம். உனக்கு எப்படி? எனக்கு மயக்கமே இல்ல. உனக்கு ரசனையே இல்ல. ஆமாண்டா, நானும் மயங்கி விழுந்துட்டா உன எவன்டா தூக்கிட்டு போவான்? ரோட்ல போற தாய் குலமே, யாருக்காவது என் மேல கருணை பிறக்காதா? சேனை கட்டிய நிலவு சாலையில் போகிறதே. போதும் நாதா, அவன் மூளைய செலவு பண்ணி கவிதை எழுதுறான். ஆனா நீ பொம்பளைங்க இதை பார்த்து புடவை பார்த்தே கவிதை எழுதுற. டேய் கடையை திறந்து வச்சுட்டு வந்துருக்கா? நீ எதையுமே மூட மாட்டியா? மூடிடலாம். அனுப்புறியா, ரொம்ப நேரமா வெயிட் பண்றியா? என்ன செய்யறது, எங்க டைரக்டர் கதை சரியில்லைன்னு முடிய பிச்சுட்டு இருந்தாரு. எனக்கு தான் மண்டபுரம் மூளையாச்சே, சரி பண்ணிட்டு வந்தேன். எனக்கு சான்ஸுங்க? நீ ஆல்ரெடி புக்கிடு. அடுத்த படம் 70 mm அகலமா இருக்கும். படத்துக்கு பேர் என்ன சார்? படத்துக்கு பேரு சத்தமில்லாத முத்தங்கள். பயங்கரமான முத்தக்காட்சி, அதுல நெருங்கி நடிக்க பயப்பட மாட்டியே. எனக்கு பழக்கம் இல்ல சார், தள்ளி நின்று நடிக்க கூடாதா? டோன்ட் வரி, நான் சொல்லி தரேன். ஐயோ எனக்கு வெக்கமா இருக்கு. ஐயோ நீ வெக்கப்பட்ட, ஃபீல்டுக்கு வர முடியாதுமா? நான் வசனம் பேசுவேன், நீ சுத்தி சுத்தி வந்து என் கைய பிடிக்கணும். அன்பே கார்மையில் கண்ணா, கமல கண்ணா, ராஜபுல கண்ணா. அப்பா, காத்து கூட போக முடியாது நம் இறுக்கமான உறவில். என் அப்பா எப்படி நுழைய முடியும்? முடியாது கண்ணே, முடியாது. உங்க அப்பன் பாடி மேல் ஜோடி ஆடி பாடும். ஐயோ செடிக்கு பின்னால அப்பாங்க. என் பொண்ணு கைய புடிச்சது இல்லாம எனக்கு சமாதி வேலை கட்டியா நீ? ஐயோ எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க, நான் சின்ன பையன். இன்னைக்கு நீ ஓவரா மினிச்சிட்டு வந்த போவே தெரியும் ஏதோ நடக்க போகுதுன்னு. பின்னாலே வந்து சரியா போச்சு. என்னப்பா நீங்க, ஃபேமஸ் டைரக்டர் சர்மாவோட அசிஸ்டன்ட் டைரக்டர் அங்கப்பா இவர்தான். இவர்கிட்ட ஒத்திய பாத்துட்டு இருந்தே வந்து கெடுத்துட்டீங்களே, கொஞ்சம் கூட அடிவே கிடையாது அங்கப்பா. இது அசிஸ்டன்ட் டைரக்டரா? மன்னிக்கணும் சார், எனக்கு கொஞ்சம் மூளை குறவு, ஒரு சின்ன தப்புன்னு வந்து போச்சு. நானும் பய காலத்து ஸ்டண்ட் நடிகர், உங்க டைரக்டர் சொல்லி எனக்கு ரோல் வாங்கி கொடுங்க. என்ன பிலிம் ரோலா? முடி மாதிரியே பேசு, ரொம்ப வேட்டத்தை சொன்னேன் சார். கவலைப்படாதீங்க, அனுப்புறியா உங்க அப்பாங்கிறதுனால உங்களுக்கு ஒரு ரோல் தரேன். பாயில் படுத்த பேய்னு ஒரு படம் எடுக்க போறேன், அதுல நீங்க தான் பேய். மறக்காம கூப்பிடுங்க சார். கவலைப்படாதீங்க, உங்களை விட்டு அந்த வயசுக்கு யார் இருக்கா? பேயா? அப்ப எனக்கு ஜோடி கிடையாதா? இருக்காங்க, எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க தூங்கி வந்துச்சு வரும்போது பேய் மாதிரியாவே இருக்கும். அவங்களை போட்டு உங்களுக்கு மேட்ச் பண்ணிடுறேன் சார். உங்களை என் வாழ்நாள் பூரா மறக்கவே முடியாது சார். அம்மா, உங்களுக்கு தலைகீழ நிக்க தெரியுமா? தெரியாது. ஏன் தலைகீழ நிக்கணும்? பேய் தலைகீழ நிக்கிற மாதிரி ஒரு சாட்டு வருது. அதுக்கு தான் அவ்வளவுதானே, நின்னா போச்சு, போங்க. விடுங்க. அனுப்புறியா, யார பார்த்து சொன்ன? நான் பழைய ஸ்டண்ட் நடிகர். பாருப்போ. கழுத்து வலிக்கும். டான்ஸ் வேணும்னா எல்லா வழியும் பொறுத்து ஆகணும். பாரு முழிக்கிற முடியே பாரு. மாயா, மாயா சும்மா சும்மா எங்க அப்பா திட்டாதீங்க. ஆமா என்ன மணி என்னாச்சுங்க? அஞ்சு. அஞ்சா? ஐயோ இட்லிக்கு மாவாட்டணுமே. இட்லிக்கு மாவாட்டணும்? இல்ல இல்ல, இட்லிக்கு மாவாட்டணும்னு ஒரு படம் டிஸ்கஷன், அதுக்கு போயிட்டு இருக்கேன்.
ஒரு பெஷல் ஆட்டோ. என்னது ஆட்டோன்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன், பெஷல் ஆட்டோவா? அதானே சப்ளையர் மாதிரி கத்திட்டு போறான், சந்தேகமாவே இருக்க. அப்படியெல்லாம் இருக்காதுப்பா. இந்த பொம்பளைகளை காதலிச்சாலே இப்படித்தான், இருக்கிற காசுக்கு பேண்ட் செட் வாங்கிட்டேன், அன்றாட செலவுக்கு அல்லாடுற, என்ன பண்றது எப்ப வருவாளோ. என்ன சார் இந்த பக்கம்? ஒண்ணு இல்ல, பார்க்கல படுக்க வச்சு ஒரு பாட்டு சீன் எடுக்க போறேன், அதுக்கு இடம் பாத்துக்கிட்டு இருக்கேன். எப்பவும் கடமையிலேயே கண்ணா இருக்கீங்க. மயக்கமா வருது. மயக்கமா? வாந்தி வர வருதா? இல்ல மயக்கம் மட்டும்தான். அதான பாத்தேன், இந்த வயசுல பொண்ணுகளுக்கு ரெண்டும் சேர்ந்த மாதிரி வரக்கூடாது. உக்காரு. பரவாயில்ல சார். அட உக்காருமா, வெக்கப்படக்கூடாது. இன்னைக்கு ஷூட்டிங்ல ஒரே தொல்லை. என்னங்க தொல்லை? புது நடிகர் ஒருத்தருக்கு வசனம் பேச தெரியல, நான் ஸ்பாட்ல வசனம் பேசி நடிச்சு காமிச்சேன். கோச்சுக்காதனு என்னன்னு சொல்லு. அப்புறம் என்னங்க, எனக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நடிச்சு காட்டினதே இல்ல. இவ்வளவுதானா? இதுதான் சீனு. வில்லனு கதாநாயகி ஹோட்டலுக்கு சாப்பிட வராங்க. வில்லனும் கதாநாயகியுமா? ஆமா, இது ஒரு புதுமையான கதை. டேபிள்ல உட்காந்துக்கிட்டு தெனாட்டா என்ன இருக்குன்னு கேட்டாங்க. சர்வரா நடிச்ச நடிகருக்கு வசனம் பேச முடியாம திரு திருன்னு முடிச்சாரு. எடுத்து விட்டு இட்லி வடை பொங்கல் பூரி தோசை உத்தப்பம். ஏன்னா எனக்கு பழக்கமாச்சே. என்ன பழக்கமா? அசிஸ்டன்ட் டைரக்டராச்சே, நான் வசனம் பேசி முடிச்சதுமே ஒருத்தி ஓடியாந்து உம்மான்னு முத்தம் கொடுத்தா சுடியவே ஆசிர்ந்து போச்சு. அதுக்காக இதுவரைக்கும் நான் காப்பாத்தி வச்சிருந்த கற்பை இழந்துட்டேன். அவங்க உடனே நான் பார்த்தாகணும். அவங்க இந்நேரம் லண்டன் போயிருப்பாங்க. எனக்கு முத்தம் கொடுத்தது கேமராமேன் பாட்டி. வெளிநாட்டுல இருக்கிறவங்க அப்படிதான். இதுக்குப்பா இப்படி ஆயிட்டுக்கிறீங்களா? வெளிநாட்டுல உள்ளவங்க அப்படி, இந்த நாட்டுல இருக்கிறவங்க எப்படி? இப்படிதான். இத பாருங்க, அடுத்த வாரம் எனக்கு பிறந்த நாள், நீங்க கண்டிப்பா வரணும். எனக்கு ஒரியாவில இருந்து குஜராத்துக்கு ஒரு டப்பிங் படம் பண்ண போறேன், அப்ப நான் போயிட்டு வரட்டுமா? வாங்க எங்க ஹோட்டலுக்கு சாப்பிட வரியா? என்னது இல்ல, நான் சாப்பிட ஹோட்டலுக்கு நீ சாப்பிட வரையான்னு கேட்டேன். நாளைக்கு வரேன். வரட்டுமா? சரி. முறாத்த ஒண்ணு போயிட்டு வாங்க. ஒரு செல்லறி ஆட்டை பண்ணி கற்பழித்து விட்டது. வாடா, கையில என்ன இவ்வளவு புத்தகம்? டேய் பார்த்து செலவு பண்றா. வர வர எனக்கு கடையில வேலையே இல்ல. எல்லாம் தெரியுண்டா, நீ சும்மா. ஒரு இங்கிலீஷ் வார்த்தைக்கு நாலஞ்சு இடத்துல தமிழ் அர்த்தம் போட்டிருந்தா எதமா எடுத்துக்கிறது? சுத்தமா கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு மச்சி. மறுபடியும் இங்கிலீஷ் படிக்க ஆரம்பிச்சிட்டியா? ஏண்டா, பிளஸ் டூ மூணு வாட்டி எழுதியும் தேர முடியல. டேய் எந்த தொழில செஞ்சாலும் திருந்த செய்யணும்டா. முயற்சி திருவினையாக்குண்டா, அதுக்காக தான் முயற்சி பண்றேன். உனக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுல கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணு. கண்ணு வராத மாட்டை பிடிச்சி வாசல்ல கட்டக்கூடாது, முட்டிடும். ஆமா அண்ணக்கிளி, அண்ணக்கிளி. ஐயோ அண்ணா, அண்ணக்கிளி. என்ன மாமா? அண்ணக்கிளி கொஞ்சம் தவிடு இருக்கா? ஏ மாமா, தவிடு திம்பியா? தன்னந்தரம் நீ தவிடு துண்ணதா? காஷ்மீர் எருமாடு மாதிரி இருக்க. காஷ்மீர் எருமையா? ஆமா, காஷ்மீர்ல எருமாடுல உன்ன மாதிரி வெள்ளை வெள்ளையர் இருக்கும். ஏன் இப்ப நல்லா இல்லையா? அன்னைக்கு யாரு கூட பேசிட்டு இருக்க? நம்ம மது இல்ல, அதான்ப்பா இந்த அரலூசு மாமா கிட்ட பேசிட்டு இருக்கேன். தம்பி என்ன கேக்குறாரு? ஐயா கொஞ்சம் தவிடு வேணும். இதெல்லாம் மாட்டு தீவிர கொடுனா தவிடு கேக்குறதுக்கு ஒத்தடம் கொடுக்க. அதான பார்த்தேன், தம்பி கொஞ்சம் தவிடு எடுத்து கொடுமா. புண்ணாக்கும் சேர்த்து தரேன், அப்போ அது கொஞ்சம் குண்டா ஆகட்டும். அட எடுத்து கொடுமா. கிழவன் நேரம் பாத்ரூம் போறான். டார்லிங் நான் அரலூசா. ஆமா. அடச்சி எடுத்துக்கலாம். ஐயா என்ன ரொம்ப சொல்ற, மூஞ்ச பாரு. இதுக்குதான் எப்பவுமே ஜாக்கிரதையா இருக்கணும்ங்கிறது. நீ அலட்சியமா இருந்திருப்ப. நல்ல வேலை அந்த தம்பி அங்க வந்ததுனால நீ தப்பிச்ச. ஏமா அந்த தம்பிக்கு நல்ல அடியா? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. உனக்கு என்னடி தெரியும்? அடி வாங்கினவனுக்கு எல்லாம் தெரியும். மசாஜ் கிளம்பா. உனக்கு ஒத்து பாடியே உனக்கு ஒத்தடம் வைக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டேன். அடிக்கு அவ்வளவு பேர் அடிச்சுட்டு வந்தேன், அவ பின்னாடி போகும்போது எனக்கு தெரியும் பின்னிட்டானுங்க. காதலுக்காக என்னென்னமோ பண்றான். இந்த சின்ன அடியை கூட தாங்கலன்னா அப்புறம் என் காதலுக்கு அர்த்தமே இல்லடா. பெரிய மரச்சத்திர லவ் அம்பிகாவதி அமராவதி குழப்ப பாருங்கடா. டேய் சாப்பாட்டுக்கு என்னடா வழி? சாப்பாட்டுக்கு என்ன வழியா? எழுந்து உக்காந்துக்கிட்டு ராதா ராதான்னு கத்து அவ அப்படியே ஸ்லோ மோஷன்ல லா 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 நல்லா வந்து ஊட்டுவா. ஊட்டுவாடா. ஊட்டுவாடா. ஏய் எதிர்க்க மீசா இருக்கான், மீசா மீசன் வந்து கூப்பிடு, பண்ணோ டீயோ ஏதாவது வாங்கி கொடுப்பான். ஏய் வயிற்று பசி தாங்க முடியலடா. வயிற்று பசிக்கே நம்ம தெருவில் பாட்டு பாடி பிச்சை எடு ஏதாவது போடுவானுங்க போ. அனுப்பிரியா
அனுப்பிரியா. வாங்க சார். இருக்கட்டும். என்ன அனுப்பிரியா, ரொம்ப நேரம் வெயிட் பண்றியா? என் கூட என்ன பேச வேண்டாம். ஏன் என்னாச்சு, ஏன் கோமா இருக்கீங்க, என்ன கையில பட்டணும்? ஒண்ணு இல்ல சார், என் பொண்ணுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அடடே, இன்னைக்கு கூட ஷூட்டிங்ல பிறந்த நாள் சீன் ஒண்ணு எடுத்தேன். அப்பவே நினைச்ச வரலாம்னு ஏகப்பட்ட பிசி. இந்தாங்க பணியாரம். பணியாரமா? எல்லாரும் கேக் கொடுப்பாங்க, நீங்க என்ன பணியாரம் கொடுங்க? எங்க வீட்டு வழக்கப்படி பணியாரம் தான். சின்ன பாருங்க. ஏய் பணியாரம் சொல்லுது மச்சான கேக்குது, பளபளக்குது பருவம் வந்தாடுது. ஏய் ஆளான பொண்ணு இது வாழவேன்னு கண்ணு ஆழ மயக்குது, அதுல மூளை கலங்குது. ஐயோ பணியாரம் சொல்லுது மச்சான கேக்குது, பளபளக்குது பருவம் வந்தாடுது. ஓ ஏன் பொண்ண கட்டிக்கிறியா? பிறந்த நாள் போதுமா, புருஷன் வர வேணாமா? மணியாரம் ஜொலிக்குது மச்சான கிழக்குது, பளபளக்குது பருவம் வந்தாடுது. ஆளான பொண்ணு இது வாழவேன்னு கண்ணு ஆள மயக்குது, அதுல மூளை கலங்குது. தெரியல வசனமே நீ மறையல, மனசுக்குள்ள எங்குது அவ மாறா போல பொங்குது. சுந்தரி என்ன சுத்தி கொண்ட பூங்கொடி, மணியாரம் ஜொலிக்குது மச்சான இழுக்குது, பளபளக்குது பருவம் வந்தாடுது. ஆளான பொண்ணு இது வாழவேன்னு கண்ணு ஆள மயக்குது, அதுல மூளை கலங்குது. மணியாரம் ஜொலிக்குது மச்சான இழுக்குது, பளபளக்குது பருவம் வந்தாடுது. பாய். ஹாய் மதன். என்ன நீங்க என் கூட ஃப்ரீயா மூவ் பண்ண மாட்டேங்கிறீங்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க, உங்களோட நிறைய பேசணும்னு என் மனசு சொல்லிட்டே இருக்கு. டைம் ஆகுது, நீங்க வீட்டு கிளம்புங்க. மிஸ்டர் மதன், நீங்க கதை கவிதை எல்லாம் கற்பனை பண்ணி எழுதுறீங்க, ஆஃப்டர் ஒரு பொண்ணோட மனசை புரிஞ்சுக்க முடியலையே. கீதா, உங்களை ஒரு வழிகாட்டியா தான் நினைக்க முடியுதே தவிர வேறு விதமா கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. இந்த கற்பனை உலகத்துல இருக்கிறவங்க நடைமுறையை பத்தி நினைச்சு பாக்குறதே இல்ல. இஃப் யூ டோன்ட் மைண்ட், வாங்க கொஞ்ச நேரம் பீச்ல போய் பேசிட்டு வரலாம். கீதா, நாம ரெண்டு பேரும் சேர்ந்து போனா பாக்குறவங்க எல்லாம் தப்பா பேசுவாங்க, அதை என்னால தாங்கிக்கவே முடியாது. ஏன், ஒரே தொழில் செய்யறோம், அதுவும் ஸ்டுடியோக்குள்ள, இதுல மத்தவங்க பேசுறதுக்கு என்ன இருக்கு? உங்களுக்கும் எனக்கும் இடைவெளி இருக்கிறதா? நீங்களே கற்பனை பண்ணிக்காதீங்க. கற்பனை இல்லைங்க, நிஜம்தான். சாரி மதன், உங்க மனசை புரிஞ்சுக்காம உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், நான் வரேன். அந்த குடல் பொருள் கொஞ்சம் வைங்க. அப்பாங்க இந்தாங்க. அப்பா இரு
இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப லுலாய் போச்சு. மச்சான் எப்படி விழுந்து விழுந்து கவனிச்சாரு, அன்னைக்கு நடந்த அவர் காலை கடிச்சு வச்சுட்டேன். தெரிஞ்சிருந்தா இந்த பண்ணாட வேணும்னே அடிச்சு கொண்டே போடுவானே. அடிவயிறு பதினாறாவது அப்புறம் பாருங்க நீங்க இந்த பாசத்தை உலகத்துல வேற எங்கேயுமே நீங்க பாத்துருக்க முடியாது மாப்பிள்ள. நீ போடு ஆள் வெட்டி சாடு புரிய. எங்க வீட்டுல ஒரு தெண்ட சோத்து பிளாக் பிக்கிருந்து அது இந்த பக்கம் வந்து பாத்தீங்களா? அது எதுக்கு சொல்றேன் நீங்க தெரியுறீங்க? ஒரு விலை எடுத்து மெடல் குத்துறான்னுதான். அந்த பிக் வராம இந்த டாக் சாப்பிட மாட்டேங்குது. அந்த சொறி புடிச்ச பிளாக் பிக் எங்க மேய்க்குதோ தெரியலையா? ஆமா அவன் ஊருக்குள்ள கல்லும் கையுமா அலையிறான். எனக்கு மட்டும் உங்களை அடிக்கணுங்கிற ஆசை இல்லையா? என்னை இப்படி கடிச்சு வச்சு ஊருக்குள்ள கேவலப்படுத்தீங்களா? பயப்படாதீங்க, உங்களை சங்கிலியில புடிச்சிருக்க, இதை அவுத்து விட்டாங்க. சும்மா இருங்க. என்ன கவுண்டர் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன்னு சொல்ல முடியாத அளவுக்கு கடிச்சு வச்சீங்க டைசன் மாமா. எல்லாம் நான் தரமா கேள்விப்பட்டேன் கவுண்டர். என்ன கேள்விப்பட்ட? இந்த நாய்கடி சமாச்சாரம் தான். அதாவது பேசாம ஒண்ணு செய்யுங்க, ஏழு வீட்டுல பிச்சை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா சரியா போயிடும். ஏண்டா என்ன என்ன பிச்சைக்கார நாய் நினைச்சிட்டியாடா? தப்பா நினைச்சிக்காதீங்க. உப்பு இல்லாத சொத்தை ஏழு வீட்டுல பிச்சை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா எப்பேற்பட்ட நாய்கடியா இருந்தாலும் பட்டுன்னு முறிஞ்சு போயிடும். அப்படி போடு. நான் ஊரு ஊரா பிச்சை எடுத்தாலும் பரவாயில்ல மாமனே, இதுல மட்டும் சரியாகிட்டு அப்புறம் மாமா நீங்க சூப்பு தான், உங்க மகன் மாயாவிக்கு கருமாந்திரம் தான். என்ன கழுதியோட கிளம்பிட்டீங்க? ஏ குருட்டு நாய், இது கழுதியிலடா நாய். நான் நாயிட்டு தான் கேட்டேன். கொஞ்சம் சோறு போடுங்க சிஸ்டர். இது உங்களுக்கு தேவையில்லாத மேட்ருங்க சிஸ்டர். சோறு போட இஷ்டம் இருந்தா போடுங்க சிஸ்டர், போட இஷ்டம் இல்லைன்னா விட்டுருங்க சிஸ்டர். அனாவசியமா என் வாய புடுங்காதீங்க சிஸ்டர். நான் கேட்டேன் தப்பா பால்கற? ஐயோ நீங்க கேட்டது தப்பே இல்லைங்க சிஸ்டர். காரணத்தை சொன்னா மட்டும் கரையின் சோறு போடுவீங்களா சிஸ்டர்? இப்பதான் அரிசி வாங்கி வந்திருக்கேன், இனி உலை வச்சு சோறாக்கணும். நீங்க பக்கத்தோட்டு பாருங்க. நீ உலையே வைக்காதடி, மூஞ்ச பாரு, மூஞ்சூர் மாதிரி இருக்கிற. எச்சு கையிலேயே நீ காக்க ஓட்ட மாட்டியா? உங்களை பத்தி எல்லாம் எனக்கு தெரிய முடியே. என்ன என்ன பிச்சைக்காரன் நினைச்சிட்டியா? ரோட்டம் உள்ள ஆம்பளடி. அங்க என்ன சத்தம்? இதோ வந்துட்டனுங்கக்கா. அது ஒண்ணும் இல்லைங்கக்கா, பக்கத்து வீட்டு சரோசாவுக்கு உடம்புக்கு சரியில்லைன்னு சொன்னாங்கக்கா, பார்த்து போகலான்னு வந்தேங்க்கா. எனக்கா உங்க உடம்புக்கு ஒண்ணும் இல்லைங்களா? எனக்கு எதுக்கு வந்து நோய் வருது? தான தர்மம் பண்ணா புண்ணிய சாகிற வரைக்கும் கூட வரப்போகுது. ஐயோ ஒரு வாசகம் சொன்னாலும் திரு வாசகம் சொன்னீங்கக்கா. அக்கா கொஞ்சம் சோறு போடுங்கக்கா. நான் சோறு ஆக்கல கவுண்டர். ஏனுங்கக்கா? இன்னைக்கு பக்கத்து தெரு மாரத்தம்பள்ளி காது குத்துறாங்கல்ல, அதனால என் வீட்டுல நான் சோறாக்கல. வடிவு பொலம வடிவு. அக்கா உங்க வீட்டுல சோறு ஆக்குறீங்களா? இல்லக்கா. இனிமே வாழ்க்கை போல சோறே ஆக்காதீங்கக்கா. ஏனுங்கக்கா இந்த தான தர்மம் பண்ணா புண்ணியம் கிடைக்கும்னு சொன்னீங்களே, அதை இனிமே உங்க வாயால சொல்லாதீங்க அக்கா. ஏன் சொன்னா என்ன? கொண்டை அறுப்பேன். ஊருக்குள்ள இனிமே யாராவது நியாய தர்மத்தை பத்தி பேசுனீங்க, பொம்பளையா இருந்தா கொண்டை அறுப்பேன், ஆம்பளையா இருந்தா மண்டை உடப்பேன். ஊருக்குள்ள ஒரு விசேஷம் நடந்தா போதும், ஒரு நாய் அடுப்பத்தை வைக்க மாட்டேங்குது. இனி ஒரு வீடு தான் பாக்கி இருக்கு. அப்பா வெங்காயம் தக்காளி போட்டு கறி குழம்பு வச்சிருக்கிறேன், சாப்பிடுங்க. அம்மா தாயே கொஞ்சம் சோறு போடுங்கம்மா. பொழுது விடுத்து பொழுது போற வரைக்கும் பிச்சைக்காரன் தலை பெருந்தலையா போச்சு. பின்ன கோடீஸ்வரன் உங்ககிட்ட வந்து தொல்லை கொடுக்க போறான்.
ஐயோ, இவங்கிட்ட விதண்டாவது பேசினா சோறு போட மாட்டாளே. யக்கா யக்கா, அந்த நாய்க்கு வைக்கிற சோத்தை கொஞ்சம் இங்க போடுங்கக்கா. யோ, எங்க அப்பன் சாப்பிடறதுல கண்ணு வைக்கிற யக்கம் போறாண்டல்ல. நான் கண்ணு வைக்கிற மூக்கு வைக்கிற கொஞ்சம் சோறு போடுங்க. சோறு சொல்றல்ல அக்கா, சோறு இல்லைன்னு சொல்ல முடியாது. பிச்சைக்காரன் என்ன போயிச்சு போக மாட்டேங்கிறானே. ஏய், கட்டையை கிட்டி எடுத்து அடிச்சு போடாதடா. யக்கா, பிச்சைக்காரனுக்கு அச்சில பார்த்த மாதிரி நம்ம மச்சான் ஊர்ல அப்படி இருக்கல. அச்சில பார்த்தாலும் கிச்சில பார்த்தாலும் நான்டா. ஐயோ, ஏனுங்க என்ன ஆயிருக்கு உங்களுக்கு? அக்கா, இந்த ஆள் கொல்லப்புறத்துல வந்து சொந்த வீட்டுல பிச்சை எடுக்காரு. நம்ம பரம்பரை கௌரவம் என்ன? எது பரம்பரை கௌரவமா? என்ன மதுக்கரையில மூணு சிமெண்ட் பேக்டரி வச்சிருந்தா உங்க அப்பன்? அந்த கௌரவத்தை நான் கெடுத்துட்டுனா ஏன்டா பிச்சைக்காரன் ஆகிடா? மூணு நாய் உட்காந்து என் வீடு சொத்துக்கிறீங்க, எனக்கு சோறு போட மாட்டேங்கிறீங்க. மாப்பிள்ள பழசு எல்லாம் கிண்டாதீங்க. உங்க அக்கா கிட்ட சொல்லி கொஞ்சம் சோறு பிச்சை போட சொல்லுங்க. ஐயோ, கட்டிட புருஷனுக்கு ஒரு வாய் சோறு போட முடியாத அளவுக்கு நான் பாதி ஆயிட்டனே. இந்த சென்டிமெண்ட் உள்ள எல்லாம் வேண்டாம், சோறு போட முடியுமா முடியாதா? அதான் தீர்ந்து போச்சுன்னு சொல்றேன்லோ. சரி, நான் காலையில போகும்போது அஞ்சு கிலோ அரிசியில கல் பொறுக்கிட்டு இருந்தியா? இருந்த சோத்த இப்பதான் அப்புறம் தம்பி மாறி மாறி தின்னு போட்டாங்க. நாறு நாள் திம்பானுங்களே இவருக்கா? என்ன கிட்ட போச்சு? பத்து நிமிஷம் பெருமையா இருந்தா ஆக்கி போட்டு போகுது, மனுஷன் செத்தா போயிடுறான். வாக்கா. சரி, நான் செத்து போயிருக்கூடாதுடா, தெரு தெருவா பிச்சு எடுக்கிறேன். சாப்பிடுங்க மாமா, நல்லா சாப்பிடுங்க மாமா. அந்த ஓரத்துல கறி துண்டு இருக்குதே, கண்ணு தெரியுதுங்களா மாமா? உங்களுக்கு தெரியாத கண்ணுங்களா? என் கால் இருக்கிற சதைவே கரெக்டா கண்டுபிடிச்சு கடிச்சு விடாச்சுங்களா? டேய் மாமா, ஒன்ன ஒண்ணு செய்ய முடியாத அளவுக்கு இருக்கிறேன்டா. பதினாறாவது நாள் முடிட்டா மாமா, அப்புறம் வச்சுக்கிறேன் உனக்கு. அட வா. மேடம் குக்கமக்கா. வெளியில சங்கிரி போட்டு கட்டி வழக்கமா இந்த நேரத்துல ஏதாவது சோரியா வெளியே போறதுண்டா? நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் பர்சனாலிட்டி லோடு பண்றேன். ஒப்பனா எங்கடா? என்ன மரியாதை செய்யுது? அவன மரியாதை மட்டும் இல்ல, நான் எங்கேன்னு சொல்ல மண்டையும் தேஞ்சு போயிடும். அது மூஞ்சி ரெண்டு கிலோமீட்டர் இருக்கா, சும்மா தோச்சிட்டு இருக்கியா? படுவா மந்திரவாதி உயிர் கிளி கேட்டு இருக்கிற மாதிரி என்ற உசுல அந்த நாய் கேட்டு இருக்கா? இப்பெல்லாம் பூரை பார்த்தா துரத்தணும் போல தோணுது, கரண்ட் மரத்தை பார்த்தா கார தூக்கணும் போல தோணுது. சொல்றான் ஐயா, மனுஷன் வெளியே போயிட்டு வந்தா நிம்மதி இருக்க முடியுதா? அப்பவும் சொல்றேன், இப்பவும் சொல்றேன். மவனை உலகத்தை பாக்குறது இதுவே உனக்கு கடைசி நாள். திரும்ப நாயோட வரல, அடுத்த வருஷம் இதே மாசம் இதே தேதி இதே நாள் இதே மணிக்கு உனக்கு தேவசம் தான். போனாயே கொப்ப நாயோட திரும்பி வா நாயே. அக்கா, என் நாய பாத்தீங்களா? வேற வேலை இல்ல, போயா. என்ன பால்கார் நாக்கு தொங்க போட்டுட்டு மூச்சு முட்டிட்டு ஓடியாரத பார்த்தா அநேகமா வெறி முத்தி போயிருக்கும் போல இருக்க. எதுக்கும் ஒரு கயிறு தயார் பண்ணு. இந்த பாருங்க வைத்தீர, நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு வெறி கிரி பிடிக்கல, கயிறு கீர் தயார் பண்ணீங்க, அப்புறம் நான் உங்களை கடிச்சு வச்சு ஓடி போயிருவேன். நல்லவேளை இவன் மாமா சண்டைக்கு வர வேண்டாம், சமாதானமா போயிருவோம். உங்களுக்கு என்ன மாமா நான் குறை வச்சேன்? வரும்போது காஞ்சி கருவாடு மாதிரி வந்தீங்க, இப்ப தின்னு உங்க மாமா மாயாவி மாதிரி ஆயிட்டீங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு இருந்து அப்புறம் சேர்த்து போயிருங்க மாமா. மாமா, என்ன பால்கார பொட்ட நாயை போட்டு போறீங்க அண்ணா? அது நாயங்களா? நல்ல வேலை புசிப்பு விட்டீங்க. பத்து நிமிஷம் என்ன பார்க்காம விட்டுருந்தீங்க, பத்து பட்டிக்கு நாத்து மருந்து போயிருக்கும்ண்ணா. ஐயோ, நாய் பையனை புறம் விட்டானே. தின்னே என் சொத்தையெல்லாம் தீத்துருவான் போல இருக்கு. அந்த கழுத பண்ணி வெட்டி கூறு போட்டு எங்க பாடு பேசிட்டு போறீங்க? எனக்கு டாக்டர்மா, நான் பேசுறது புரியுதுங்களா? நாய் குறைக்கிற மாதிரி ஒண்ணு இல்லீங்களா? உங்களுக்கு என்னாச்சு? ஒண்ணு இல்லீங்க, என் மச்சின மாயாயி ஒரு நாய் கூட்டு வந்தாங்க, அது கடிச்சு வச்சிருச்சுங்க. இது ஏன் என்கிட்ட முதலே சொல்லல? வைத்தியர்கிட்ட போய் சொன்னங்க. பதினாறு நாளைக்கு நாய் உசுரோட இருந்தா தான் உன் உயிர் தங்கும்னு சொன்னாருங்க. அவர் சொன்ன நாள் நெருங்கிருச்சுங்க. நாய் கூட இருந்ததுனால இந்த பழக்கம் எல்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் வெறும் சைக்கலாஜிக்கல் ஃபீலிங். நீங்க முதல்ல வீட்டுக்கு வாங்க, ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா எல்லாம் சரியாயிடும். இன்ஜெக்ஷன் போட்டா மசை விட்டு போயிருங்களா? ஐயோ, மசைக்கு சேல ஒண்ணு இல்ல, முதல்ல வீட்டுக்கு வாங்க. நான் முதல்ல போய் அந்த நாய்க்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேங்க, அப்புறம் வந்து நான் உங்ககிட்ட இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறேங்க. பகல்ல குடிச்சிட்டு இருக்கீங்களா? உங்க மச்சான் பார்த்தாருன்னா? ஏய்,
கள்ளி சாராத்தையும் கலக்கி அடிச்சேன்னா என் மச்ச என் சமம். எங்க போய் முடிய போகுதோ? எதுக்கு கொஞ்சமா குடிங்கண்ண, வயிறு வெடிச்சிட போகுது. அண்ணே உங்க மச்சான். அந்த பத்தி மட்டும் பேசாத. நீ எங்க வீட்டு புள்ள படம் பாத்தியா? அதுல எம்ஜிஆர் அவங்க அக்கா புருஷனை சாட்டையில அடிச்சது மாதிரி எங்க அக்கா புருஷனை நான் சாட்டையாலே அடிக்க போறேன். நீங்க அடிங்கண்ணா. எனக்கு தெரியும்டா, நெஞ்சுக்குள்ள நீ ரொம்ப நாள் வஞ்சம் வச்சிருக்க. நேர்ல பேசினா திட்ட முடியாதுன்னு மப்பே திட்டுறியா? அது வந்து மச்சான். எந்திர மேல எதுக்கு மச்சான் என்ன சைடு வளர்ந்த? அது ஒண்ணு இல்லைங்க மாப்பிள, உங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடணும். கையில போடுங்க. கையில போட முடியாது, அது ஹெவி இன்ஜெக்ஷன், இடுப்புலதான் போடணும். கொஞ்சம் திரும்புங்க. பாடியை ஸ்டெயின் பண்ணிக்காதீங்க, நானே திருப்புறேன். திரும்புங்க. முதுகாடு ஆயுது, கரும் பாரமா இருக்கு. ஏண்டா, நான் திண்ணையை புடிச்சுட்டு நடக்கும் போது என் கோவணத்தை புடிச்சுட்டு நடந்த கழுத கல்லை சாராயத்தை கலந்து அடிச்ச உங்க மச்சான். மரியாதை பேசுங்க. இவர் மாநாட்டுக்கு மாநாட்டுக்கு பந்தல் போடுறவருக்கு மரியாதை வேற வேணும். ஊருக்குள்ள சின்ன கவுண்டர் மாதிரி மான மரியாதை ஓடுறது என்ன? நாய் மாதிரி ஓட வச்சுட்டா. இந்த வர்றா, உங்க அக்காவை பாக்கணும், ஆட்டுக்குட்டியை பாக்கணும். நீங்க வந்த சோரி நாயை உங்க அப்புறம் பாக்க அனுப்பிடுவேன். இங்க வருங்க, இது என் மான பிரச்சனை. வெயிட் குடுத்து பேசு. காலத கட்ட கேட்டுக்கு கரமோட்ட வேஸ்ட் வேறையா? திரும்பி பாக்கணும் ஓடி போயிரு, இல்ல மண்ணை ஓடிச்சு போடுவேன். இனி அவன் வரமாட்டான் ஐயா. அவன் இனத்தோட இனமா ஐக்கியமாயிட்டான். இனிமே அவன் மனசுல மாறதுக்கு வாய்ப்பே இல்ல. வாங்க போலாம். சாரி சார், பேங்க் டைம் முடிஞ்சு போச்சு. உள்ள இருக்கிற கஸ்டமர் தான் வெளியே வரலாம். வெளியில இருந்து எந்த கஸ்டமரும் உள்ள போக கூடாது. நீங்க சொல்றது கரெக்ட், ஆனா நான் கஸ்டமர் இல்ல, பேங்க்ல கொள்ளையடிக்கிறதுக்காக வந்திருக்கேன். இதுக்கே இப்படி பயப்படுறீங்க? இத பாருங்க. டைம் பாம் தரங்க சாமி, தரங்க. சாவி எடுத்து கதவு போட்டு சீக்கிரம். சாவி பையில போடும். எக்ஸ்கியூஸ் மீ, மன்னிக்கணும், நான் பேங்க் கொள்ளையடிக்கிறதுக்காக வந்திருக்கேன். என்ன சிரிக்கிறீங்க? அடைய ட்ரெஸ் தாங்க ஜோக்கர் மாதிரி இருக்கு. சீரியஸாவே சொல்றேன், நான் பேங்க் கொள்ளையடிக்கு தான் வந்திருக்கேன். உண்மையை சொன்ன நாட்டுல எவனுமே மதிக்க மாட்டீங்களா? யாரும் சத்தம் போடக்கூடாது. பேசாம இருங்க. பாய் மூடு. பொம்பளையில பேசாம இருக்காங்க. ஊழல் உண்டு. கமான். போங்க எல்லாம், ரைட்ல போய் லைன்ல நில்லுங்க. கரெக்டா அமைக்கிட்டீங்கல்ல? அது வந்து அது தெரிய அமைக்கலன்னா இன்னொரு தடவை அமைக்கிருங்க. என்ன போலீஸ் வரலன்னா எனக்கு தான் ஒன்பது வந்து சேர்ந்துரும். பேரமே எனக்கும் போலீஸுக்கும் தான். அமுக்குங்க. அமுக்கியா? போதும் போதும், இது என்ன தையல் மிஷினா? என்றீங்க மேனேஜர் நீங்க தானே? சீனியர் மேனேஜர். அது சரி, இந்த பேங்க்ல எல்லா ரூமுக்கும் ஒட்டு மொத்தமா ஒரு குத்துசாவி இருக்குமே, அதை எடுங்க. தரேன். இந்தாங்க. இல்ல இல்ல, உங்க கையில இருக்கட்டும். வாங்க இப்படி. வேகம் வேகம் வேகம், டைம் இல்ல. இது என்ன ரூமு? இதுல பழைய ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த ஒரு டோர் தவிர வேற ஒன்னும் டோர் இல்லையா? இல்ல.
உள்ள போங்க. நானும் வரேன், இருங்க இருங்க. எல்லாரும் போயிட்டா எப்படி? எனக்கு உதவிக்கு ஒரு ஆளாவது வேண்டாமா? நீங்க இருங்க. நானா? நான் தான் கடிச்சேன் எத்தனை பேர்ல. கதவை தாழ் போடு. இனிமேதான் முக்கியமான சமாச்சாரம் இருக்கு. இந்த கஜானா எந்த பக்கம்? கஜானா அங்க இருக்குது. வாங்க. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம். வாஸ்தவம் தான் சாமி, மத்தவங்க எல்லாம் பேங்க்ல போற அளவுக்காக சம்பாதிச்சிருக்காங்க, ஆனா எனக்கு வயித்துக்கு போட்டுக்கறக்க இல்லையே. அதனாலதான் லைஃபே ரிஸ்க் எடுத்து வந்திருக்கேன். தரங்க. சில விஷயங்கள் எல்லாம் நியாய தர்மம் பார்த்தா முடியாது. நாராயணா, நாராயணா, இந்த சைடு திறக்கவா, இந்த சைடு திறக்கவா. இந்த சைடுல என்ன இருக்கு, இந்த சைடுல என்ன இருக்கு? இதுல நகை இருக்குது, இதுல டைமண்ட்ஸ் இருக்குது. இது நமக்கு சரியா வராது. இதெல்லாம் எடுத்துட்டு போய் நான் எப்ப உருக்கி வித்து காசு ஆக்குறது? சாமி, நேரா கரன்சி இருக்கிறதுக்கு என்ன கூட்டு போங்க. அது கூட புது நோட்டு இருக்கிறதுக்கு வேணாம், நம்பர் வச்சு நம்மள மாட்டிடுவாங்க. பழைய நோட்டு இருக்கிறதுக்கு கூட்டு போங்க. பரவாயில்லையே, நீ ரொம்ப ஆசைப்படுற நினைச்சு இங்க கூட்டி வந்துட்டேன். பழைய நோட்டு பின்னாடியே இருக்குது. அப்படியா? வாங்க. என்ன ஒரு லட்சுமி கலை. தம்பி, நீங்களும் கையில எவ்வளவு அள்ள முடியுமோ அள்ளி உங்க டேபிள் எடுத்துட்டு வாங்க. இத பாருங்க, இதுதான் சாக்குன்னு சொல்லி ஒன்னு ரெண்டு கட் எடுத்து நைசா வேட்டிக்கு விட்டுறாதீங்க. எடுத்துட்டு வாங்க. என் நேரம்டா. டோர் லாக் ஆயிருக்கு சார், உடைச்சு உள்ள போலாமா? அவசரப்படாதீங்க. பட்ட பகல்ல உள்ள நுழைஞ்சு தைரியமா போட்டிட்டு இருக்கான்னா அவன் ஏதாவது ஐடியாவோட தான் இருப்பான். அவசரப்பட்டு உடைச்சிட்டு உள்ள போயிட்டா பாம் ஏதாவது வச்சிருந்தான்னா முதல்ல மேனேஜர் ரூமுக்கு போன் போடுவோம். அவன் நம்ம கிட்ட பேச தயாரா இருக்கானான்னு தெரிஞ்சுக்குவோம். வாங்க. என்ன பேச நினைக்கிறீங்க? எவ்வளவுதானே? அவ்வளவுதான். என்ன எவ்வளவு பெரிய பேங்க்குறீங்க, எவ்வளவுதாங்கிறீங்க? சே, பேசாம நோட் அடிக்கிறதுக்கே போயிருந்துருக்கலாம். ஹலோ, வணக்கம். யார் ஐஜி பேசுறீங்களா இல்ல கமிஷனர் பேசுறீங்களா? நான் கமிஷனர் தான் பேசுறேன். நீ யாரு? நான் மதுரை பேசுறேன் சார். அட, ஊரை கேட்கலையா? உன் பேர் என்ன? அட, ஊரு பேர் எல்லாமே மதுரை தாங்க. ஒரு ஒயிட் பேப்பர் பேனா இருந்ததுன்னு எடுத்து நான் சொல்றதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிட்டு ஒரு மணி நேரத்துல என் கை கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்றீங்க. ஓகே. என்ன விளையாடுறியா? சாரி, சீரியஸ்னஸ் காட்டுறதுக்காக தான் ஷூட் பண்ணேன். துத்து வட்டாரம் பூரா போலீஸ் போட்டாச்சு, நீ எந்த வழியிலும் தப்பிக்க முடியாது. நீங்க மாமூலா பேசுற டைலாக்கே பேசிட்டு எப்படி சார்? ஒரு நிமிஷம் மேனேஜர், இது என்னன்னு பாருங்க. பாத்துட்டீங்கல்ல, நீங்களே உங்க வாயால கமிஷனர் இந்த மேட்டர் எல்லாம் சொல்லுங்க. ஒரு நிமிஷம் மேனேஜர் பேசுறாரு சார். சார், நான் சீனியர் மேனேஜர் பேசுறேன் சார். எனக்கு ரெண்டு பொண்டாட்டி பத்து பிள்ளைங்க, சின்ன பேர் பட்டு இன்னைக்கு வெட்டிக்கிட்டே சார். இத பாரு, நான் உங்க குடும்ப நிலவரமா சொல்ல சொன்னேன், இங்க என்ன நிலவரமா அதை சொல்லுங்க. சொல்றேன் சொல்றேன் சார். இவட துப்பாக்கி மாத்திரம் இல்ல சார், உடம்புற டைனமைட் வச்சிருக்கான் சார். உள்ள பாம் வச்சிருக்கிறதா மேனேஜர் சொல்றாரு? நாங்க ஒரு பத்து பேர் மாட்டிட்டு இருக்கிறோம், எந்த நிமிஷம் நடக்கும் தெரியல சார். பிளீஸ் காப்பாத்துங்க சார். நிச்சயமா நாங்க ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி உங்களை காப்பாத்திருவோம். எதுக்கும் அவனுடைய அங்க அடையாளங்களை கொஞ்சம் நோட் பண்ணி வைங்க. அட, நீங்க வேற அவனை பஃபூன் மாதிரி கலகல சாயம் போச்சுட்டு இருக்கிறான். இல்ல அங்கடையில எப்படி சார் கண்டுபிடிக்க முடியும் சார்? நீங்க ஏதாவது ஐடியா பண்ணி தயசெய்களை காப்பாத்துங்க சார். பிளீஸ் எப்படியாவது எங்களை காப்பாத்துங்க சார். சரி சரி, காப்பாத்திருவாங்க. ஹலோ கமிஷனர் சார், நிலவரம் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாம் வெடிச்சதுன்னா இந்த பில்டிங் டேமேஜ் ஆகிறது மட்டும் இல்ல, பின்னால ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துல ஸ்கூல் பில்டிங் இருக்கு, எல்லாம் ஒட்டுமொத்தமா டேமேஜ் ஆயிரும். அதனால தயவு செஞ்சு எனக்கு என்ன வேணும் என்னங்கறத கொஞ்சம் காது கொடுத்து கேட்டா நல்லா இருக்கும். சரி ஓகே, என்ன வேணும் சொல்லு. சொல்றேன் சார். இது புடிங்க. இந்த கொள்ளையடிச்ச பணம் எடுத்துட்டு போறதுக்கு ரெண்டு சூட் கேஸ் வேணும். ரெண்டு கூட வேணாம் சார், ஒன்னு இருந்தா போதும், ஏன்னா பணம் ரொம்ப குறைச்சலா தான் இருக்கு. அதுக்கப்புறம் சூட் கேஸ் எடுத்துட்டு போறதுக்கு நல்ல கண்டிஷன்ல இருக்கிற ஒரு மாருதி வேன் வேணும். ஆமா, அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் வெளியூர் பிரயாணங்கிறதுனால அங்கே இங்கே இறங்கி சாப்பிட்டு இருக்க முடியாது. அதனால ரெண்டே ரெண்டு பிரியாணி போட்டதுக்கு ஏற்பாடு பண்ணிருங்க. பிரியாணியா? ஆமாங்க, சிக்கன் பிரியாணி. ஆமா, இந்த பிரியாணி எங்க வாங்க போறீங்க? அதையே நீயே சொல்லு. கன்னிவேராவா இல்ல தாஜ் கோரமண்டலா? இல்ல இல்ல, அதெல்லாம் பெரிய லெவலு, அது நமக்கு சரியா வராது. நம்ம கஜேந்திர விலாஸ் இல்லைன்னா வேலு மில்டரியில வாங்க, அதுதான் நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே,
நீ சொல்றதெல்லாம் ஏற்பாடு பண்ற. ஆனா உள்ள இருக்கிறவங்களை எந்த டிஸ்டர்ப பண்ண கூடாது. நான் ஒவ்வொன்னா கொண்டு வர நீ கொஞ்சம் கொஞ்சம் பேரை வெளியே அனுப்பணும். ஆஹா, எல்லாத்தையும் வெளியே அனுப்பிச்சிட்டேன் எப்படி சார்? நான் தப்பிச்சு போறதுக்கு யாரா ஒருத்தர் ரெண்டு பேரால் எங்கூட இருக்கணும்ல? ஒண்ணு பண்ற, மேனேஜர் எங்கூட இருக்கட்டும். அதுக்கப்புறம் டைபிஸ்ட் இருக்காங்கல்ல ராமசாமி இருக்கிறான், பொம்பளை டைபிஸ்ட் சுமதி இருக்குது. கல்யாணம் ஆகல? இல்ல கல்யாணம் ஆகல, எனக்கு அவளுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல ஓடிட்டு இருக்குது. ஏற்கனவே ரெண்டு பேர் இருக்காங்கல்ல, அது போதும். இந்த மேனேஜர் டைபிஸ்ட் மட்டும் எங்கூட இருக்கட்டுங்க, மத்தபடி நீ கேட்ட மாதிரியே எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரையும் வெளியே அனுப்பி வைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. வாங்க உள்ள ரூம்குள்ள போய் கொஞ்ச நேரம் சுமதி கிட்ட பேசிட்டுங்க, அப்புறமா நான் கூப்பிட்டுக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் சுமதி. சுமதி சுமதி, கண்ணே கண்ணு குட்டி. சுமதி, பணம் போயிடுச்சேன்னு எனக்கு கவலை இல்ல, ஆனா அந்த ஆளு உன்னை ஏதாவது செய்திருவானோன்னு எனக்கு பயமா இருக்குது. மாருதி கார் கேட்டிருக்கான்னா அதை வச்சு எவ்வளவு தூரம் எஸ்கேப் ஆக முடியும்? முட்டாள்தனமா இருக்க. கதை ஒடிச்சு உள்ள போலாமா சார்? நோ 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 நோ, உள்ள நிறைய பேர் மாட்டிட்டு இருக்காங்க. இப்போ நாம எந்த ரிஸ்க் எடுக்க கூடாது. முதல்ல மாருதி கார் வரட்டும், அவரை வெளிய விட்டு ஈஸியா பிடிச்சிடலாம். ஐயையையே, இன்னமோ நார்து நார்துனா அது இதானா? சொல்லுங்க. மாருதி காரும் பெட்டியே வந்தாச்சு, பெட்டியே வந்து எடுத்துக்க. நான் வெளியே வந்த கதை கட்டுறாது, நான் மேனேஜரோட சேர்ந்து வர்றேன். அப்புறம் சார், இந்த மாருதிக்கு ஒயிட் கிளாஸ், அதனால உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே படிச்சுன்னு தெரியுது. அதனால நீங்க கருப்பு கண்ணாடி போட்ட வேற ஒரு மாருதி கொண்டு வாங்க. ஆமா, கருப்பு கண்ணாடி குயிக். தேங்க்யூ. மேடம் வாங்க, சின்ன சந்தர்ப்பம் கிடைச்சாலும் யூஸ் பண்ணிடுவீங்களே. லிப்ஸ்டிக் தொடங்கி சார். இவ்வளவு பேர் இருக்கல, என்ன பிரயோஜனம்? பாக்ஸ் எடுங்க, பாக்ஸ் எடுங்க. அவ்வளவுதானா? பொண்ணுங்க உள்ள போங்க. சுமதி, நீ கேட்ட கருப்பு கண்ணாடி மாருதி கார் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துரும். உனக்குதான் பெட்டி வந்தாச்சே, பாதி பேரை வெளியே அனுப்பிடு. ஏன் சார், ஒரே ஒரு சூட் கேஸ் அனுப்பிச்சுட்டு பாதி பேருக்கு வெளியே அனுப்பணும், எப்படி அனுப்புறது? சரி, ஒரே ஒரு சூட் கேஸுக்கு ஒரே ஒரு ஆள் மட்டும் வெளியே அனுப்பி வைக்கிறேன், மாருதி வரட்டும், மீதி எல்லாரையும் அப்புறம் அனுப்பி வைக்கிறேன். ஓகே. ஹலோ ஹலோ, என்ன சார் கட் பண்ணிட்ட ராஸ்கல்? அவன் என்னதான் சார் சொல்றான்? அவன் ஒரு ஆளுதான் வெளியே அனுப்புவானா? மாருதி கார் வந்ததுக்கு அப்புறம் மத்த பேர்லாம் வெளியே அனுப்புறதா சொல்றான் சார். அவன் ஏதோ பிளான் பண்றான் சார், ரிஸ்க் எடுத்து உள்ள போலாமா சார்? அவசரப்படாதீங்க. எப்படியோ ஒரு ஆளை வெளியே அனுப்புறேன்னு சொல்றான்ல, அந்த ஆள் வரட்டும், அவர்கிட்ட நம்ம விசாரிப்போம். அவன் எந்த ரூம்ல இருக்கான், மத்தவங்க எல்லாம் எந்த ரூம்ல இருக்காங்க, எல்லா டீடைல்ஸும் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா அட்டாக் ஆரம்பிப்போம் சார். ஒரு ஆள் வரான் சார். ப்ளீஸ் ப்ளீஸ் டோன்ட் ஷூட், டோன்ட் ஷூட், உள்ள இருக்கான் கூட்டாளி? ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் உள்ள இருக்கான். எந்த ரூம்ல இருக்கான்? மேனேஜர் ரூம்ல. பணம் எல்லாம் பெட்டியில லோட் பண்ணி வச்சுட்டு மாருதி வரதுக்கு நீங்க லேட் ஆனதால அவன் டைபிஸ்ட உள்ள கூட்டு போய் ஏறக்குறைய முக்கால் மணி நேரத்துக்கு மேல ஆயிருச்சு. ஷூட் பண்ணா, ஷூட் பண்ணா, போங்க போங்க போங்க, போய் காப்பாத்துங்க, எல்லாரும் போங்க, காப்பாத்துங்க காப்பாத்துங்க.